ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே 1000 ரூபா ரொக்கப்பணம் உண்டு என தமிழக முதல்வர் ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 1000 ரூபா ரொக்கப்பணம் யாருக்கெல்லாம் கிடைக்கும், ஸோ யாருக்கெல்லாம் கிடைக்காது, என்னென்ன விதிகளை வந்து திருத்தி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற முடிவுரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடிய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 1000 ரூபா ரொக்கப்பணத்துடன் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுவரை அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்குமே பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று திருத்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் ரூபாய் 1000 ரொக்கப்பணத்துடன் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு, திராட்சை, முந்திரி, ஏலக்காய் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை அனைத்து தரப்பு மக்களும் கொண்டாட ஏதுவாக தமிழக அரசு சார்பில் அரிசி, சர்க்கரை, கரும்பு ஆகியவற்றுடன் ரூபாய் 1000 ரொக்கம் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு பொங்கலுக்கு அரிசி அட்டைதாரர்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு மற்றும் ரூபாய் 1000 ரொக்கம் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். பொங்கல் ஜனவரி 15 கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் 2 கோடிக்கும் மேற்பட்ட அரிசி அட்டைதாரர்களுக்கு முன்னதாகவே ரேஷன் கடைகளில் ரூபாய் 1000 மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் பொங்கல் தொகுப்புடன் இலவச வேஷ்டி சேலையும் வழங்கப்பட உள்ளது. இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறும் பயனாளிகளுக்கு வீடு வீடாக சென்று டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இன்று முதல் 13 வரை அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. விடுபட்டவர்கள் 14 அன்று பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை பணியாளர்கள், சர்க்கரை அட்டைதாரர்கள் என்று எந்த பொருளும் பெறாத அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு கிடையாது என முதலில் அறிவித்திருந்த நிலையில் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். எனவே அந்த அறிவிப்பு தற்போது திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. எனவே வருமான வரி செலுத்துவோர், மத்திய மற்றும் மாநில அரசுகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், சர்க்கரை மற்றும் பிற ரேஷன் கார்டுகளை வைத்திருப்பவர்களுக்கு இந்த பரிசு பொருட்கள் மற்றும் பணம் பெற வழி செய்யப்பட்டுள்ளது என தமிழக அரசு ஒரு சூப்பரான மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு முன்னாடி தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பில் அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே இந்த 1000 ரூபா ரொக்கப்பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஏஐஒய் கார்டு வச்சிருக்கோம், என்பிஹெச்எஸ் கார்டு வச்சிருக்கோம், பிஹெச்எஸ் கார்டு வச்சிருக்கோம் மட்டும்தான் இதுக்கான எலிஜிபிலிட்டியாக இருந்தாங்க. ஸோ இதனால் மக்கள் நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்ச காரணத்தால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் இந்த அறிவிப்பை திருத்தி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லிங்க பார்த்தீங்கனாக்கா, நீங்கள் வருமான கட்ட வேண்டியவராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு ரேஷன் கார்டு இருந்தாக்கா உங்களுக்கு 1000 ரூபா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதனால் அனைத்து வகை ரேஷன் கார்டுகளுக்கும் இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்புடன் ₹1000 ரொக்கப்பணம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா அனைத்து வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு டோக்கன் கிடைக்கலனாக்கா டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, அந்த நம்பரை நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த நம்பர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்கோம், அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், தேவை பார்த்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ் பண்ணுறது லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.